மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்ற பெண்களுக்கு பொம்மைகள் செய்யும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பெண்களின் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக பயிற்சி பெற்றவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியின் சார்பில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இந்த நிறுவனம் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் அந்தந்த மாவட்ட முன்னோடி வங்கியால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கமானது கிராமப்புறத்தில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆண்கள், பெண்கள் மற்றும் சுயதொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு ஒரு சுயதொழிலை கற்றுக் கொடுத்தல் மற்றும் அவர்களுக்கு தொழில் சம்பந்தமான தொழில் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழில் சார்ந்த ஊக்குவிப்பு பாடங்களை குறுகிய காலத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதாகும். இந்த நிறுவனத்தில் தேசிய திறன்சார் முகமையால் அங்கீகரிக்கப்பட்ட 56 வகையான பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சர்வதேச பொம்மை சந்தையின் மொத்த மதிப்பு 7.5 லட்சம் கோடி ரூபாய் என்றும் அதில் இந்தியாவின் பங்களிப்பு 11,000 கோடியாக மட்டுமே உள்ளது என்றும் இவற்றை ஊக்குவிக்க இந்திய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை உருவாக்க வேண்டும் என நமது பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் கலைச்செல்வன் நம்மிடம் கூறும் பொழுது, பயிற்சிக்கான மூலப்பொருட்கள் அனைத்தையும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இவர்களுக்கு வங்கி கடன் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இதுவரை 6,240 தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு விதப்பட்ட தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற பயனாளி சக்தி, இதெல்லாம் வந்துட்டு நிறைய பொம்மைகள் நாங்கள் வந்துட்டு உற்பத்தி பண்றோம். இப்போதைக்கு ஒரு தொழில் முனைவராகவே வர்றதுக்கு நிறைய வந்துட்டு இந்த ஆர்சிடி எனக்கு ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிலைமைக்கு வர்றதே வந்துட்டு இந்த ஆர்சிடி மூலியமா தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற பயனாளி கல்பனா தேவி தெரிவிக்கும் பொழுது, இங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். நான் பணம் எதுவுமே செலவு பண்ணாம என்னால வந்து ஈஸியா இதை கத்துக்கிற முடியுது. நான் இதை கத்துக்கிட்டு நான் குழுவா சேர்ந்து 4 பேரோட இதை பிசினஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த அதுக்கான நம்பிக்கையும் இங்க ஆர்சிடில இருந்து கொடுத்துருக்காங்க. ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சியில் கலந்து கொண்டோர் ஏராளமானவர்கள் தொழில் துவங்கியுள்ளனர். புதிய செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.